பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. உள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா இந்த கூனிபாளையம் என்ற ஊரில் இப்போ நம்ம வந்திருக்கோம். கூனிபாளையம் பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனாக இருக்குது, 3 ரோடாக பிரிஞ்சுக்கிட்டு. கூனிபாளையத்துடைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலனியாகவும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊராகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காலனி நோக்கி போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். நூறு நாள் வேலைக்கு போறீங்களா? 100 நாள் வேலைக்கா? சரி சரி. எங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. என்ன வேலைக்குண்ணா? மண் வேலை. உங்களது எந்த ஊர்? கூனிபாளையம். கூனிபாளையம். கூனிபாளையத்துல 2 இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஊர் வேணும் காலனி. ஊர் ஒன்று, காலனி ஒன்று. ஊர் அது இருக்குது காலனி. காலனி இது. உங்க பேரு? என் பேர் ஏகன். ஏகன். சரி. உங்க பேருமா? இந்த கூனிபாளையத்தில் காலனி பகுதியை சேர்ந்தவங்க 100 நாள் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி பகுதியில் இருக்கக்கூடிய ஓரமாக இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆழத்தை வந்து இன்னும் பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூனிபாளையம் பஸ் ஸ்டாண்டில் அரச மரம் இருக்குது, ஒரு சின்ன மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்த சின்ன நிறைய பேர் வந்து உட்காருவாங்க. ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப இலைங்கெல்லாம் கொட்டி ரொம்ப ஒரு வெளியாக இருக்குது. சுத்தம் பண்ணால் 4 பேர் உட்காந்துருக்கோம், உட்கார நல்லாயிருக்கும் போது. ரெண்டு பகுதியாக இருக்குது.
பயிர் மானம் தெரிஞ்சதா மழை மழை எங்களுக்கு வேறு விவசாயம் இந்த ஊரில் கிடையாது. அதாவது ஏறி நெறிஞ்சா ஊர் போகும், பயிர் தான் வழியும். அதோட ஏறு கட்டி ஆறு மாதம் இந்த பகுதியில் நீர்நிலாம் நல்லா அதெல்லாம் கிடையாது. மலை பகுதின்றதால நீர்நிலை கம்மியாது. நீர்நிலம் இங்கே கிடையாது கிடையாது. அது 100 அடி ஆயத்து போய் கூட போர் போட்டு பார்க்குறாங்க, தண்ணி கிடையாது. அப்போ தண்ணியெல்லாம் எப்படி விவசாயம் எடுத்துட்டீங்க? என்ன பண்ணுறதுங்க? இந்த அதான் ஏரி நெறிஞ்சா வெயில் காலம் வெளியூருக்கெல்லாம் முன்னெல்லாம் போயிருந்தாங்க, ஒரு 10 வருஷமா போனாங்க. இப்போ அது பாட்டுன்னு ஏறு கட்டி நாங்கள் அந்த காட்டு வாங்கி போட்டதுனால நம்மளுக்கு குழப்பம். அதனால கம்பெனி போச்சல்ல, கம்பெனி வேலைகளுக்கும் தேடி போகல. கம்பெனி வேலைங்கிறது பசங்க, வயசு பசங்க போகிறாங்க, படித்த பசங்க போயிருக்காங்க, பசங்க போவானுங்க, அது கூட போவானுங்க. இந்த கம்பெனியில் சரியில்லை, சம்பளம் பார்த்தல, இது பார்த்தலன்னு அவன் வந்து இருப்பானுங்க வீட்டில். அது பிரச்சனை எங்கே விளையாடுங்க, போக்ஸுங்க விளையாடுங்க, அப்படி இருப்பானுங்க. அதாவது இந்த அரிசி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ரேஷன்ல அதை வச்சுக்கிங்க. குழப்பம் இந்த ஊரில் ஓடிங்க, வேற ஒரு குழப்பம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம், கஷ்டப்படுங்க. ஆமாம், சரி சரிண்ணா, ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்க? எழுந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஊருக்கும் காலனிக்கும் சண்டை நடக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே அதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு சண்டை கிடைக்கும். ஊருக்கும் காலனிக்கும் சண்டைங்க? இன்னொரு ஊருக்கு வரேன், காலையில் ஆள் பசங்க பிடிச்சி பிடிச்சி போன மாதமாக பெரிய சண்டை ஆச்சு. போலீஸ்கார வந்தார், அதை போல அணிவகுதி. இந்த ஊருக்கு இப்போ தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமாம், ஏன்னா இந்த ஊர்லலாம் வந்து இப்போ எதுவும் பெரிய விசேஷமாக கோயிலோ இல்லை சின்ன கோயில் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்னதாக கோயில் தான். ஒரு ஆள் ஒம்பது மேலே இருப்பான், அவன் வந்து ஒரு கோயில் வச்சாங்க, குறி வைக்கிறது, குறி சொல்கிறது, குறி சொல்கிறது, பேகை பிடிச்சி நாங்கள் ஓடுறது. ஓ, இருக்காருங்களா அவர்? ஆ, இருக்கிறாரு. அதுக்கு என்ன, அது ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க, மண்டபம் மாதிரி கட்டியிருக்கோம், மண்டபம் மாதிரி கட்டியிருக்கான். அங்கெல்லாம் போனால் எல்லாம் விடுவாங்களா? எல்லாம் போகலாம், போகலாம், போகலாங்களா? அவர் சாமியார், சாமியார் மாதிரி இருக்கு, சாமியார் மாதிரி பொம்பளை மாதிரி இருப்பார். ஆனால் ஓ, ஆம்பளை தான். ஆனால் அந்த வருஷம் கோயிலில் அதே போல் வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா பண்ணுறாரு அவரே. திருவிழா அந்த கோயிலுக்கே அவர் திருவிழா பண்ணுறாரு. என்ன கோயில், என்ன சாமி? அது அந்த முனியேஸ்வரம் கோயில். புரி சொல்கிறது நல்லது. அது நிறைய பேர் வராங்க, நிறையா சாங்கி மலை செய்கிறாங்க. அங்கே 2 நாளைக்கு 3 நாளைக்கு பத்தா தங்குறாங்க. ஓ, அங்கேயே தங்கி அங்கேயே தங்கி எல்லாம் பார்க்குறாங்க. சாயங்காலம் அதை பற்றி கூட நான் விசாரிச்சிருக்கேன். அந்த என்னது, கழிப்பு எடுக்கிறது, அப்புறம் மருந்து எடுக்கிறது, அப்புறம் என்ன சொல்லுவாங்களே சூன்யம், அதெல்லாம் பேகையெல்லாம் ஓட்டுவார். அவர் கை ஓட்டுவார், பேக் ஓட்டுவார். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு விசேஷமாக நிறைய வந்து கொண்டாடுவாங்க. வெளியூர் ஜென்மலாம் வருதுல்ல, இவங்களெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் கூட பால் போடுவதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் இப்போ தான் கேட்டேன் நான். ஏன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு படிச்சுருந்தான் வீட்டில் பசங்களுக்குலாம் அதனால நம்பிக்கைலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படிங்க, நீங்கள் நம்புவீங்க அந்த மாதிரி விஷயங்க? பாதி நம்மளாம் பாதி போய், பாதி நம்மளாம் பாதி போய். இந்த மருந்து சூன்யம் மந்திரம்ன்றதுலாம் வந்து பாதி நம்மளாம் பாதி போய். எல்லாரும் தெய்வம்னு கல்லு கும்பிட்றாங்க, அதுதான் தெய்வம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு போய் நாளைக்கு என்ன ஒரு ஆகும், அவ்வளோதான். Thank you.
பேசி சொல்லி ஓட்டினாங்க. ஒரே நாள் ஓட்டு வந்தேன், க்ரௌண்ட் ஆகி 3 மாதத்துக்கு ஆகிட்டாங்க. கிருஷ்ணா தான் இந்து குடும்பம் கொடுத்துட்டான், அவங்க நாங்கள் விசாக பிடிச்சி அப்படியா? நீங்கள் கிருஷ்ணா? ஆமாம் கிருஷ்ணா. அதனால் அது வந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து 1 மாசமா வந்து கண்ணுக்குட்டி இல்லாமே அது பால் கொடுத்துட்டு இருக்கு. செத்துச்சேனா அதை போட்டு தோல் விசா அது வந்து அது வச்சு அது சொர பிடிச்ச உரம் இல்ல அது கிட்ட எதுவும் விட்டா தான் சொரப்பு விடும், அப்பதான் பால் வரும். அது வரைக்கும் பால் கறக்காது. அது எப்படி கண்ணு செத்து செத்து போன கண்ணு குட்டி தோலை மட்டுமே பிரிச்சுக்கிறீங்களா? செத்து போத்தலை போட்டு அது வைக்க போட்டு அது வந்து அப்படி வச்சு அது காட்டி சொரப்பு. ஓ அது மாதிரி எதுவும் அது திரும்ப கிட்ட காமிச்சாதான் சொரப்பே கொடுக்கும், இல்லனா பாலே கொடுக்காது. ஊசி போட்டா ஓதிக்கும். அதுக்காக எடுத்து வச்சு கறந்துமானா ஒரு 4 நாளைக்கு அப்படி இருக்கும். அப்பா மாடுங்களுக்கு கூட அந்த இது குட்டி வராம பாலே கொடுக்காது. கண்ணுக்குட்டி செத்து போய் எத்தனை மாசம் ஆச்சு? செத்து போய் 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆயிடுச்சுங்களா? கண்ணுக்குட்டி செத்து 1 மாசம் ஆச்சு, அது வரைக்கும் இப்படிதான் காமிச்சுக்கு. அப்புறம் என்ன பண்ண பொட்டு வச்சு சொரப்பு பிடிச்சி கறக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன கண்ணுக்குட்டியுடைய தோலை மட்டும் பிடிச்சி அது வந்து வைக்காலெல்லாம் உள்ள வச்சு கொம்பு போட்டு கட்டி அந்த கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி அந்த மாட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கிட்ட காமிச்சா தான் அதை பார்த்தா தான் அந்த மாட்டுக்கு வந்து பால் சுரக்குமா. ஸோ அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பேருங்கண்ணா? நடேசன். நீங்க உங்களுக்கு சொந்த ஊருக்கு காலனியா தான் உங்களுக்கு பலவசமா நீங்க இங்கதான் இருக்கீங்க? இதே ஊர். சரிண்ணா, நீங்க காலனியில இருக்கீங்க, பிறந்து வளர்ந்ததெல்லாம் நீங்க தான். நீங்க ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய தொழில் எந்த தொழில்னா? கூலி. கூலி தொழில் தான். இப்ப இந்த ஏரி நம்பிதான் உங்களுக்கு இங்க விவசாயமா? ஏரி மழை பெஞ்சுன்னா இப்போ பத்தவரை பெஞ்சிச்சு, எப்படியோ வளைஞ்சிச்சு, நெல் வளர்ந்துச்சு. ஏதோ இப்போ இந்த காலகட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 100 நாள் வேலைக்கு அப்புறம் ரேஷனுக்குள்ள அரிசி கம்மியாக போடுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வசதியாக தான் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் இந்த மாதிரி வருமானம்லாம் கிடையாது. இல்லை, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆடு மாடு ஏதோ சின்னதாக பழப்பு ஓடிட்டு இருக்கு. இந்த காலனிக்கும் இந்த ஊருக்கும் இடையில வந்து இந்த எரிமடை வச்சுருக்காங்க. பொதுவாகவே ரெண்டு ஊருக்காரங்களும் ஐ மீன் இந்த காலனி மற்றும் இந்த ஊருக்காரங்களும் சேர்ந்து எந்த ஒரு பணம் எரிக்கிறதா இருந்தாலும் இந்த எரிமடையில் தான் எரிபொருட்களிலும் காலனியில் இருக்கிறவங்க ஆதி திராவிடர்களாகவும் இந்த பக்கம் வந்து நாயக்கன்மார்கள் முதலியார்கள் செட்டியார் கோம்பி இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த எரிமடைன்றது பொதுவாக ரெண்டு ஊருக்கும் நடுவில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கெலாம் நல்ல வெள்ளை வெள்ளான பில்டிங் இருக்குது. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து குடிசைகளில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதிகப்படியான செங்கல் சுவர்கள்லாம் இங்கே பார்க்க முடியல, எல்லாம் மண் சுவர்களாக தான் இங்கே இருந்தது இந்த காலனிக்குள்ளே இருக்கிற இடத்துல. ஆனால் இந்த ஊருன்னு சொல்கிற இடத்துல மட்டும் நிறைய பில்டிங் மாடி வீடுலாம் கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஊருக்குள்ளே போகணும். குனிப்பாளையம் என்ற ஊரில் இது 2வது பஸ் ஸ்டாப். அதாவது அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் பார்த்தோம், அங்கே ஒரு இதே மாதிரி ஒரே ஒரு அரச மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அரச மரம் இருக்குது, அதுவும் இதுவும் மேடை. இது வந்து ஊருக்கான பஸ் ஸ்டாப்பும், இந்த பக்கம் போனால் ஊர் அங்கே க்ளீன் பண்ண மாதிரி இன்னும் க்ளீன் பண்ணி
பொது எல்லாரும் எல்லாருக்கும் பொது ஊருக்கு பொது ஊருக்கு பொது அவங்களுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு வேற ஏறிப்பாடு அவங்களுக்கு அந்த பக்கம் இல்ல விவசாயம் ஆந்திரால இல்ல.